டிஆர்பி செய்திகள். தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் அதிகப்படியான மாணவர்கள் சேர்ந்துள்ளதால் ஆசிரியர் பணியிடங்கள் அதிகரிப்பு. கடந்த ஆண்டை விட நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகம். 6.5 லட்சம் பேர், 6,75,000 பேர் சேர்ந்துள்ளதாக தகவல், டிசம்பர் 30 வெளியான தகவல். அரசு பள்ளிகளில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்தது. இதனால் சில இடங்களில் பள்ளிகள் மூடப்படக்கூடிய அபாய நிலையும் ஏற்பட்டது. இதற்காக அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு குரலையும் எழுப்பினர். அந்த நிலை அப்படியே மாறி அரசு பள்ளிகளில் கடந்த ஆண்டில் இருந்து மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் கடந்த 2020-21 கல்வியாண்டில் தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரையில் அரசு பள்ளிகளில் 46,50,671 மாணவ மாணவிகள் படித்து வந்தனர். இந்த நிலையில் நடப்பு கல்வியாண்டில் தமிழகம் முழுவதும் உள்ள 1 முதல் 12 வகுப்பு வரையிலான 37,000 மேற்பட்ட தொடக்க, நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளில் 53,24,009 என்ற எண்ணிக்கையில் மாணவ மாணவிகள் இருக்கின்றனர். அதன்படி பார்க்கும்போது கடந்த ஆண்டை விட நடப்பு கல்வியாண்டில் 673,338 மாணவ மாணவிகள் அதிகம் சேர்ந்துள்ளனர். இதில் 1 வகுப்பில் மட்டும் 393,285 பேர் சேர்ந்து இருக்கின்றனர். கொரோனா தொற்றால் பெற்றோர் பலரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தனியார் கல்வி நிறுவனங்களில் கட்டணம் செலுத்துவதற்கான சூழல் இல்லாத நிலையில் அரசு பள்ளிகளை நாடி வந்தது ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. அதேபோல் தற்போது உயர்கல்வி நிறுவனங்களில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு என்று தனி ஒதுக்கீடு வழங்கப்படுவதால் சிலர் அதற்காகவும் அரசு பள்ளிகளில் தங்கள் பிள்ளைகளை சேர்ப்பதாகவும் கல்வித்துறை வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதை போன்ற பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.